இன்னைக்கு பெரிய மனுஷியானது நந்தினியா நீயா? என்ன அழகு, என்ன அழகு! இஸ்திரி பொட்டி, இவனுக்கு வாசிக்கிறது கேட்டு நீ ஏமாந்துடாத. எப்பவுமே உன்னை பேசுற என்ன நம்பு. அட போய்யா, இவளை பார்த்தா பெரிய இடத்து இஸ்திரி பெட்டி மாதிரியா இருக்கு. அலங்காரம் பண்ண கோபுர கலசம், புடவைய கட்டிக்கிட்டு நடந்து வர்ற மாதிரி அல்லவா இருக்கு. சங்கத்தில் முகம் எடுத்து, சந்தனத்தில் உடல் எடுத்து, மங்கையென வந்த மலரோ இல்லை மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ. பக்கத்துல நின்னு பார்க்கும் போது உன் கண்ணத்துல என் முகமே தெரியுது. என்ன பளபளப்பு! அஜ்ஜோ, இவனுக்கு முன்னால ஒரு கற்பனைய அபுத்து விட முடியலையா? உடனே இவர்கள் இந்த கற்பனை என்ன ஆண்டாவே சரியா கழுவ தெரியாது. இந்த மூஞ்சிகளுக்கு கற்பனை வேற வருதாக்க. இந்த வீட்டு மருமகளை பத்தி கேட்டானுங்க சொன்னேன், அப்புறம் உன்னை பத்தி கேட்டானுங்க வர்ணிச்சேன். நல்ல வேலை நான் இங்க இருந்தேன், இல்லன்னா இதெல்லாம் இவனுகளுக்கு நீ நம்பியிருப்ப. இது இவங்க கற்பனை இல்லன்னு எனக்கு தெரியுமே. எப்படி? இதெல்லாம் ஒரு சினிமாவில வந்த பாட்டு தானே. ஏண்டா, இதுக்கு முன்னால நான் பல்லையே பார்த்தது இல்லையா? என்ன இருந்தாலும் நீங்க சொல்லும் போது எனக்கு பெருமையா இருக்கு. மணி ஆறாச்சா? எனக்கு நீங்க ஏன் தானே 6 மணிக்கு மேல வீட்டுக்கு போடுறீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நோ, ஐ அம் ஒரிஜினல் பேச்சலர். பின்ன ஏன் 6 மணிக்கு மேல இருக்க மாட்டேங்கிறீங்க? அது எங்க அப்பா வந்து பிரிட்டிஷ் சமையல்காரன். ஒவ்வொரு தகப்பனும் தன் பிள்ளைக்கு சொத்து வைப்பா, சொகத்து வைப்பா. ஆனா எங்க அப்பா எனக்கு தயத்தை வச்சா, பஞ்சுவாலிட்டி வச்சா. மகனே, 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட 6 மணி 5 நிமிஷத்துக்கு மேல நீ எந்த இடத்துலயும் வேலை செய்ய கூடாது. 6:30 வீட்டுக்குள்ள ஓடி போய் பூந்துக்க அப்படின்னு சத்தியம் ஆயிட்டு செத்து போயிட்டா. ஐ வில் கோ ஹோம், மீட் இட் டுமாரோ. வாஷிங் பவுடர் கங்கா 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 கங்கா. சொட்டு நிலம், உன் சிரிப்பே தனி சிரிப்பு, புன் சிரிப்பு. கண்ணுசாமி, நீங்க இப்படி எல்லாம் பேசும்போது எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? நீங்க யாரு, நான் யாரு, உங்க ஜாதி என்ன, எங்க ஜாதி என்ன? சே, எனக்கு இந்த ஜாதி பத்தி பேசினாலே பிடிக்காது. வெள்ளக்காரன் காந்திய பார்த்தா சுதந்திரம் கொடுத்தான், ஜாதி பார்த்து கொடுக்கல. துவைக்கிறவங்க எல்லாம் தாழ்ந்த ஜாதி, சமைக்கிறவங்க எல்லாம் உயர்ந்த ஜாதினா. எத்தனையோ வீட்டு கொல்லப்புறத்துல முதலாளிக துணி துவைக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஓன் ஜாதியா? பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பிட்டு புருஷன் வீட்டுல சமைக்கிறான், அவன் எல்லாம் ஏன் ஜாதியா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல 2 ஜாதி தான், ஒண்ணு ஆண் ஜாதி, இன்னொன்னு பெண் ஜாதி. அந்த அண்டா ஒரு ஓரமா கர. அப்பா, என்ன கூர்மையான பார்வை! இங்க இருந்துட்டே அந்த கதையை கண்டுபிடிச்சிட்டீங்களே. உங்க கண்ண பார்வை இல்லீங்க, ஜோதியே இருக்கு. எல்லாம் பாத்தா நீதி அதான் தெரியல. அப்பா, என்ன கட்டிக்க போறவர் எப்படி இருக்கணும் நீ நினைக்கிற? உன்னை கட்டிக்க போறவரு எப்பவும் உன்னை கண்ணும் கருத்துமா பாத்துக்கணுமா? ஆரம்பமே ரொம்ப கஷ்டமாடாப்பா. எம்மாடி, ராத்திரில தூங்கறதுக்கு முன்னாடி உன் முகத்தை பாத்துட்டு தாமா அவன் தூங்கணும். 6 மணிக்கு மேல என் முகத்தையே பார்க்க முடியாது, அப்புறம் உன் முகத்தை எங்க பாக்குறது? அவன் பார்வை எப்போதும் உன் மேலேயே இருக்கணுமே தவிர வேற பொண்ணு மேல இருக்கவே கூடாது. உன்னையே முழு நேரம் நான் பார்க்க முடியாது, ஆப் நேரம் தான் பார்க்க முடியும். இதுல இன்னொன்னு நான் எங்க குப்பை தொட்டி பசங்களா, நடக்கடா! ஒரு பொண்ணுக்கு தெரியாம அவளை பாக்குறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அவ குனிஞ்சு துவைக்கும் போது நீங்க நிமிந்து பாக்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீ மட்டும் எதுக்கு இங்க வந்த? நானே சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, பெரியவங்க எல்லாம் சாப்பிட்டு தூங்குறாங்க, அப்படியே இயற்கை காத்த ராசிக்கலாம்னு வந்தேன். ஏய், உங்களை மாதிரி சொக்கா இல்லாத பசங்களுக்கு எல்லாம் அவர் பொண்ணை கொடுக்க மாட்டார். அவர் மண்டையில முடி இல்லாம இருக்கலாம், ஆனா மூளை இருக்கு. அவர் உடம்புல சதை இல்லாம இருக்கலாம், ஆனா சத்தான எலும்பு இருக்கு. அவன் ஒண்ணு கேன போயலடா புத்திசாலி. ஒரு சமயக்காரனுக்கு அவர் பொண்ணை கொடுத்தாலும் கொடுப்பாரே தவிர உங்களை மாதிரி 10 பாத்திரம் தேய்க்கிறவன் காய்கறி அறுக்கிறவனுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டார். இந்த எடுபடி பசங்களோட என் பொண்ணை சம்பந்தப்படுத்தி பேசுறியா? எங்களுக்கு துணி துவைக்கிற பொண்ணு எதுக்கு? துணிக்கிற முதலாளியுடைய பொண்ணையை பிடிச்சு காட்டுறா இல்லையான்னு பா. எதையாவது புடிங்கடா, இதை உடுங்கடா. ஏங்கடா கங்கா, இந்த துணியெல்லாம் துவைச்சு முடிச்சிட்டு நீ வீட்டுக்கு வா, நான் முன்னாடி கழுதியோட போறேன். அப்பா, அடுத்து வரும் பாடல் புதிய வார்த்தை என்ற படத்தில் இருந்து ஒதுக்கிறது பல நேயர்களின்.
இப்படி பட்ட பகல்ல சந்திக்கிறத விட பொழுது சாஞ்சு கொஞ்சம் இருட்டதுக்கு அப்புறம் சந்திக்கலாமே. என்னங்க இப்படி கை விட்டுட்டீங்க? நான் உன்னை என்னமா நினைச்சேன்? யார பார்த்து என்ன வார்த்தை கேட்டேன்? ஆறு மணிக்கு மேல நான் பொண்ணுகளை பார்க்கவே மாட்டேன். நான் தமிழ. ஐயோ நான் தமிழ. ஐயோ நான் தமிழ். என்ன மனுஷன், சத்தியமா இவர்தான் என் புருஷன். சின்ன தம்பி வா. என்ன ஸ்திரீ? நான் சொல்லுவேன் செய்வியா? இத கொண்டு போய் கண்ணசாமி கிட்ட கொடுத்து இத எப்ப என் கழுத்துல கட்ட போறாருன்னு கேளு. போ. ஒரு தடவை செஞ்சுக்கிட்டுமா? என்ன பெரியவங்க எல்லாம் சாப்பிட உட்காந்துருக்காங்க, போயா. அண்ணே 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 நான் சொல்றது கேளுங்க. அண்ணே 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 வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, தெரியுமில்ல? இது மாதிரி அசிங்கம் எல்லாம் அவளுக்கு தெரியாது. இனிமே இது மாதிரி அசிங்கமா நடந்துகிட்ட உனக்கு பார்க்க ரெண்டு கண்ணு இருக்காது. ஏற்கனவே பாதி நேரம் தான் தெரியுது, இருக்கிற இந்த கண்ணையும் நோட்டிட்டீங்கன்னா ரொம்ப சுத்தம்யா. என்னங்க தாலு, அண்ணன் கிட்ட மாட்டி விட்டாரு? உங்களுக்கு கட்டுறதுக்கு பயப்படுறாரு. இது எதா முக்கியமா இருந்தா நானே கட்டிடுறேன். தெரியாது யாருகிட்ட சொல்றீங்க? தெரியாதுன்னு நம்ம ஊர் முரட்டுக்காரங்க இருக்கலாம், மூக்கணாங்க இது கட்டுறது யாரு? நான் தான். அதுக்கே கட்டும் போது இதுக்கு கட்ட முடியாதா என்ன? எங்க கட்டணும்? எங்க என்ன நீ கொண்டாப்பா, நீ ரொம்ப கெட்டிக்கா இருந்தா. இது மூக்கணாங்க கயிறு இல்ல, இது கழுத்துனாங்க கயிறு. இத நீ கட்டக்கூடாது, நான் தான் கட்டணும். சரி கட்டுங்க. அம்மா தாஜி, இத உனக்கு குடுத்திருப்பதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இவருக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருந்திருந்தா கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும், தாலியை பத்தி தெரிஞ்சிருக்கும். இவனே ஒரு உலகம் தெரியாதவன், இவன் கிட்ட போய் இதனை கொடுத்து அனுப்பியிருக்கிறிய. நல்ல வேலை பெரியவர் நம்ம சீட்டை கிளிக்காம விட்டாரு. இனிமே பெரியவர் முன்னால போய் நிக்கணும்னா நம்ம ரெண்டு பேரும் புருஷன் போட்டு அடியாதான் போய் நிக்கணும். ஐயையோ, பால் பால், இது தமிழ் பால். இப்ப நீ என்ன பாட்டு பாடுன? பேசுனீங்க. பேசுனியா? இல்ல நீ பாடுன, உன் குரலே குயில் மாதிரி இருந்தது. குடு சொம்ப. கை காட்டும் கண்ணு மணி, கொஞ்சம் முகம் காட்டு முத்துமணி. காட்டாதே வளையல் கையாட்டாதே, வெளியில் வா பசுங்களே. பாரமணி, நான் ஊருக்கே பால்ல தண்ணியே கலந்து ஊத்துறேன். ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன். பத்திரமா புடிச்சுக்கோ. லெட்டர், தினமும் எனக்கு லெட்டர் கொடுக்கறீங்களே, ஏங்க? இது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வெறும் லெட்டர். உள்ள பிரிச்சு படிச்சாத்தான் என்னுடைய இதயம் தெரியும். உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி உனக்கு தந்தி தாண்டா. கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஸ்டாப் தர். படிச்சு மேடம். என்ன அந்த வீட்டுல கொடுத்த லெட்டர் கொடுத்த? இதயம் ஏதா கேட்டது? அது பிரியமானவங்களுக்கு கொடுக்கறது. ஓ, பிரியமானவங்களுக்கு இதயத்தை தான் கொடுப்பீங்களா? ஏன் லிவரை கொடுங்க, கிட்னிய கொடுங்க, ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க, மூக்கு அறுத்து பாதிய கொடுங்க, இல்லன்னா வயிற்றுக்குள்ள கையை விட்டு குடலை புடிங்க ஒரு பத்து மூலம் கொடுங்க. அது என்ன ஆ உன்ன இதயம் இதயம் என்னடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க?
தபார் என் லைன்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற நான் ரொம்ப மோசமானவன் கெட்டவன் நான் பாசமானவன் நல்லவன் நீ பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற அது உன்னை கொத்தாம விடாது நான் கை விடுறதே அந்த பாம்போட விசப்பல்ல புடுங்கிறதுக்கு தான் விடுங்க நான் ஒரு பேச்சு சொன்னேன் மேடை போட்டு சொல்றவன் மைக்கில சொல்றவன் சந்தில சொல்றவன் எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக ஜனங்களை ஏமாத்தி சொல்றவன் அத்தனை பேருக்கு இது ஒரு பாடமா இருக்கணும் என்ன காப்பாத்துங்க இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன நீங்க எங்க திருடுனீங்களோ அங்கதான் நானும் திருடுனேன் டேய் இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்த இப்ப எங்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா எங்கடா வந்த நீங்க பார்க்க வந்த பொண்ணு நான் கேட்க வந்தேன் பார்க்கலாமா கேட்கலாமா பார்க்கலாமா எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கவன் மச்சான் மச்சான் ஓ நீங்க தான் என் தங்கச்சிய புண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா உங்க தங்கச்சிக்கு எங்க எங்க புண்ணு மச்சான் ரெண்டு பேர்ல யாரு மச்சாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும் வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்த வெளியே வச்சு பேசுறீங்க வீட்டுல விஷயம் ஆமா வாங்க பின்னால டேய் அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதனா கழுத பால் குடிச்ச கருங்காட்டேரி உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத உன் மூஞ்சி நிறைய கதையலி தான் பூச போற என்னடா சிரிக்கிற நான் வயசுல பெரியவன் பொண்ணு எனக்கு தான் அப்ப 60 கல்யாணம் பண்ணிக்கங்க டேய் பொண்ணு நான் இவருக்கு பாக்கவல்ல எனக்கு இங்க பாருங்க நான் படிப்புல ஒசந்தவன் எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல நின்னு படிச்சியா என்கிட்ட விளையாடாதீங்க நான் வீரத்துல புலி கொட்டை எடுத்துதான் எடுக்காதா எடுத்ததா நந்த புலி சொல்ல வாய் புலி சொன்னேன் நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன் நான் பெண்களை தாயா மதிக்கிறேன் நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறான் டேய் ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத நேரத்தை கடத்தாத நல்ல விவரமா பேசு எனக்கு தான் அவ இல்லத்தரசி நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன் நான் ஒருத்தர் இங்க இருக்கேங்கிறத மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா மச்சான் விழுந்துறாதீங்க உங்க ரெண்டு பேர்ல யாரு மாப்பிள்ளைன்னு தேர்ந்தெடுக்க கூடிய உரிமையா என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன் அவ பார்த்து யாரு கழுத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ள மருமகன் சரியா இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த வீச்சருவான் இப்ப முத முத பாசத்துக்காக தரையிறங்குது இப்பாச மலர அந்த பவள மல்லிய பாரிஜாத பூவை அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன் அது வரைக்கும் சத்தமே வரப்படாது மேகலை மணி மேகலை நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான் டே தபால் டப்பா நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க அக்கா ஒண்ணு வருது மேகல மணிமேகல என்னடா வெக்கமா புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல இருக்காதுங்களா பின்ன சிரிடா என்ன ஆச்சு பண்ணிட்டியாடா தங்கச்சி இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவன் தேர்ந்ததுக்கு தாய் போமா அம்மா அம்மா தாயே என்ன காப்பாத்துமா என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிறாதம்மா கால விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத தச்சி நாய நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன் நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன் அம்மா நான் ஒரு படிக்காதவம்மா பால்ல தண்ணி ஊத்துன பாவி வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டால உடம்பு பூரா சொரி சரங்கு வியாதியோ வியாதி என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா பாருமா என் தம்பியை கட்டிக்குமா அண்ணி சரிப்படி கொடுங்க
இப்போ நீ எதுக்கு அவள அண்ணினே? நீங்க தான கட்டிக்க போறீங்க அப்ப அண்ணி தானே? நான் ஏன் கட்டிக்கறேன்? தங்கச்சி அண்ணி நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிடுவாங்க. மணி ஆறற பூரா அப்படியே அமிக்கிடுவேன். என்னால கவர்மெண்ட்க்கு ரொம்ப லாஸ். அதனால வயசுல மூத்தவர் இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம் அவர கட்டிக்கம்பா. அம்மா நான் ஒரு பேமானிமா. நான் ஒரு புறம்போக்குமா. நான் ஒரு சோமாரி. அம்மா நான் ஒரு கேப் மாரி. நான் ஒரு மொல்ல மாரி. ஐயோ நான் ஒரு தெல்ல மாரி. நான் ஒரு முடிச்சாவிக்கு. நான் தந்தையில போறிக்கு. நான் ஒரு கோளாரே உட்காரற கீழ தள்ளி உட்கார. தங்கச்சி உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்வாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய் போமா தெரியுமா போ. கிரேட் எஸ்கேப். மாப்ள என் மணிமேகலை இருந்து கடுகளவு கண்ணீர் வந்தாள் சரி அதுவும் சாவுக்காகத்தான் வரணும் தவிர அவ வாழ்க்கையில வரப்படாது. ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்ச. இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனம்னு அர்த்தம். நடக்காது இப்பவே பிரிஞ்சிருவோம். நீங்க ஆம்பளை சட்டுன்னு அப்படி சொல்லிடுவீங்க. நான் அப்படி சொல்ல முடியுமா? என் உயிரே நான் உங்க மேல வச்சிருக்கேன். என் மேல உசுர வச்சிட்டு நீ என்ன பொணமா அலையற சொல்றத கேளுமா? அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். நான் எதையோ மனசுல வச்சுட்டு உனக்கு கல்யாணம் ஆகலையான்னு கேட்க அது உங்க ஒப்ப சிலேஸ் போடுற அளவு கொண்டு வந்து விடுமோ நான் எதிர்பார்க்கல. அப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க கிடைக்கலன்னா நான் செத்து போயிடுவேன். அப்படியா? நம்ம காதல பிரிக்க அடைச்ச ஆண்டவனாலேயே முடியாது. உங்களை பிரிக்க ஆண்டவன் தேவையில்லடா, அப்பனே போதும். ஆமா, காதல் பண்ற ஒவ்வொருத்தரும் எங்களை பிரிக்க ஆண்டவனாலேயே முடியாதுங்கிறீங்களே, ஆண்டவனுக்கு வேற வேலையே கிடையாதா? டேய் உண்ட வீட்டுக்கு ரண்டகம் நினைச்ச துவங்க. அது என்ன உண்ட வீட்டுக்கு ரண்டகம்? தெரியாது, எல்லாரும் சொல்றாங்களே. நானும் சொன்னேன். தெரியாதல்ல, ஏன் சொல்றீங்க? கம் டு தி பாயிண்ட். என்கிட்ட வேலைக்கு சேரும் போது எவ்வளவு கெஞ்சின? உடம்புல கொஞ்சம் கொழுப்பு வச்ச உடனே ஏன் பொண்ணையே கை வைக்க பாக்குறியா? கொடைக்கால நீங்க எப்படி இருந்தீங்க? புரோட்டல்ஸ்க்கு குதிரை சாணி பொறுக்கிட்டு இருந்தீங்க. பிற்காலத்துல குதிரைக்கே ஓனரா வரல? இதெல்லாம் தெரியுமா உனக்கு? இன்னும் சிலத சொல்லுவேன். உங்க பொண்ணு பக்கத்துல இருக்கேன்னு பாக்குறேன். டேய் இனிமே உனக்கு எங்கிட்ட வேலை கிடையாது. வாங்கறத உன்ன வீட்டுல வச்சு பூட்டுறேன். மாமா என்ன? ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சொல்லு. உங்க பொண்ண கூட்டிட்டு போங்க. வேண்டாங்களே, திறந்த வீட்லயே வைங்க. பூட்டாதீங்க. ஏன் பூட்ட? பூட்டத்தான் காதலுக்கு ஊட்டம் பிறக்கும். சரி பூட்டல வா. அவனால் உன்னை பாதுகாக்க முடியாது. உங்கள் வீட்டு கண்ணாடி ஜன்னல் ஒருக்கப்படும். உன்னை வெளியே தூக்கப்படும். உன்னை என் மனைவி ஆக்கப்படும். உங்க அப்பா வச்சிருக்கானே குதிரைங்கிற பேர்ல கழுதிங்க. அதை விட ஒரு பெரிய அரேபியா குதிரையில வந்து உன்னை அலாக்காக தூக்கிட்டு போயிடுவேன். உன் அன்பு காதலன் கிருஷ்ணன். கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணன். லெட்டர் படிச்சு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு. என்னைக்குமே நான் அவரோட மேரிதான். எங்க அப்பா எனக்கு முக்கியம் இல்ல. அப்ப முக்கியம் இல்லையா? நீ அவன மாதிரி ரோட் ஆல போ. இப்போ அவர் அத்தா மனசு புரிஞ்சுக்கிட்டீங்களே? புரிஞ்சுக்கிட்டோ. மண்டையில முடிதான் இல்ல, மூளையுமா இல்ல, என்ன நடக்குது? கிளைமேக்ஸ் வந்துடுமில்ல, போகணுமில்ல. போற மாதிரி தெரியல. நம்ம ஆரம்பிச்சிடுவோம். இந்த பேரழகிய பாக்குறதுக்கு 200 கல்லு பெண்டு நிமிந்து போச்சு. என்னையா அது ஒரே மலங்காடா இருக்கு. பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி.
Hello. Hello. My name is Ramasamy. Constable of Tamil Nadu Police. Kudi sikkirame head constable aayidume. Ye range e vera. Apparam unga ishtam. இது விளக்க மாறு, இது எங்க ஊர்லயே ஏகப்பட்டது நான் பாத்துருக்கேன். இத போய் நீ கழுவுறாங்க. யோ, உனக்கு அறிவு இருக்கா? ஏ நீ விலை கொடுத்து வாங்க போறியா? ஏண்டி சாம்பார் மேல ஊத்துற? ஊத்தனே இல்ல, ஊத்தனே இல்ல. நான் ஈஸா கை கழுவ வந்திருந்தா எல்லாரும் சாப்பிடுற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா பேசிருக்கலாம். ஐயோ ஐயோ, அறிவு பிம்பண்டி நீ. இத முன்ன கூட்டியே சொல்லிருந்தா நம்ம ரெண்டு பேரும் சாம்பார்ல ஒரு சரித்திரமே படைச்சிருக்கலாமே. இப்போ ஒண்ணு கெட்டு போயில. ஓவர் டைம் பேசுவோம். ஆமா, எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க, நீங்க போங்க. வயிறு என்னடி இது? வந்தேறங்கன்னு கப்புன அடிச்சு பேசாம இருந்த, இப்ப செட்டப் ஆனதுக்கு அப்புறம் ஆவுன்னு அடிக்கிறீங்களே? அடிடி அடிங்க. பட் ஒன் திங், ஐ லவ் யூ. ஏய் வா. என்னயா இன்னைக்கு நைட் டியூட்டி? சட்டப்படி நான் தூங்கவே கூடாது. அதுக்கு நான் என்ன பண்றது? அதான் நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணலான்னு கேக்கலான்னு தான் உங்கட்ட வந்தேன். யோ, நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல. நான் குடும்ப பண்ணு. நான் மட்டும் குடிச்சதுக்குள்ள பிறந்த பையனா? நானும் குடும்ப பையன் தாண்டி. வா உட்காரு. விடியா, என்ன இது கைக்குள்ளே அடங்க மாட்டேங்குது? நான் சத்தம் போட்டனா உன் மான மரியாதை எல்லாம் போயிடு. போய் வேலைக்காரிக்கு உள்ள பாத்தியா? என் அம்மே, என் பொண்ணு மாள நீங்கள் இந்த என்ன
உன் முன்னாடி அப்படியே சொன்னா அடிச்சு போ. ஐயோ அபச்சாரம் அபச்சாரம். என்னடா அபச்சாரம்? அண்ணா இவன் முன்னாடி இல்லனே குழந்தையா? அப்ப உன் பொண்டாட்டி எங்கடா? இங்க பாருங்க சுந்தரி. எட்ட பிரவினா இவ சின்ன வயசுல காணா போயிட்டா இப்பதான் கிடைச்சா. ஆமாங்க ஆனமலை பஸ் ஸ்டாப்ல நீங்க தாங்கி பிடிச்சது என்னதான் அன்னையில இருந்து உங்களுக்காகவே ஏங்கிட்டு இருக்கேன். அண்ணா இவளை பார்த்ததுமே உங்க ரொம்ப நாள் கனவை நனவாக்கணும்னு தான் இவளை இங்க கூட்டி வந்தேன். நீலே கட்டிக்கங்க. ஆமாங்க. டோன்ட் டச் ஒன் ஸ்டெப் பேக். இங்க பாருடா சாதாரணமா ஒரு வீட்ல அண்ணன் தம்பிக்கு தானே ஒரே மாதிரி செருப்பு வாங்கி கொடுத்து நாலு நாள் போட்டதுக்கு அப்புறம் திடீர்னு மாத்தி போட்டாருன்னு வை ஒருத்தங்கால் செருப்பு இன்னொருத்தருக்கு சேராது. ஓ சாதாரணமா ஒரு செருப்புக்கே இவ்வளவு பிரச்சனைன்னா கம் டு த பாயிண்ட் திஸ் இஸ் லைஃப். ஒரே மாதிரி பொண்ணுகளை ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டு ஒரே வீட்ல குடியிருந்தோம்னு வை ஏதாவது குழப்பம் வந்தா முதல்ல வீடு நாரி போயிடும் அப்புறம் ஜெனரேஷனே மாறி போயிடும். அதனால இதையும் கல்யாணம் பண்ணிட்டு நீ ஏன் சந்தோஷமா இருறா? இவருக்கு வந்த வாழ்வை பாடுறா சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்க.